நம்முடைய அறிவுக்கு புரிபடவில்லை என்பதற்காக, நம்முடைய அறிவினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்காக நாம் இந்த உலகத்திலே ஞானம் என்பதோ இறை சக்தி என்பதோ கடவுள் என்பதோ இல்லவே இல்லை என்று கூறுவது மிகப்பெரிய தவறு. நாம் அனைவரும் இணைந்து வாழும் சமுதாயத்தை உருவாக்குவதே ஆன்மசக்திதான். ஆன்மசக்தி குறைய குறைய நாம் நம்ம எல்லோரையும் தனித்தீவுகளாக நினைத்து கொண்டு தனித்தனியாக வாழத் துவங்கி விடுகிறோம். குரு அப்படிங்கிறவர் மாயமந்திரம் செய்பவர் அல்ல, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். குரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஞ்ஞானத்தை போக்குபவர். குணா அஞ்ஞானம், ருணா போக்குபவர். வாழ்க்கை அப்படிங்கிறது உடலையும் மனதையுமே முதலீடாக வைத்து செய்கின்ற வியாபாரம். இந்த வாழ்க்கை அப்படிங்கிற வியாபாரத்திலே உடலையும் மனதையுமே முதலீடாக வைக்கிறீர்கள். இதுல தோல்வி வந்தால் மொத்தத்தையுமே இழந்து விடுகிறீர்கள். எந்த வேலையை செய்யணும்னு எடுத்தாலும் நாம தொட்டா எங்க உருப்பிட போகுது? நம்மளால இதெல்லாம் முடியாதப்பா, நமக்கு இதெல்லாம் ஆகாதப்பா, ஏதோ இருக்கிறத வச்சு தின்னுட்டு வீட்டில் படுத்துட்டு காலம் தள்ளலாம் அப்படின்னு நமக்கு நாமே நம்மை முன்னேற விடாமல் தடுத்து கொள்ளும் ஒரு மனப்பழக்கம். முக்கியமாக நமது நாட்டிலே கிராமப்புறங்களிலே பெண்களுக்கு இந்த கொடுமை அதிகமாக இழைக்கப்படுகிறது. எப்போதும் பெண்களை நோக்கி இந்த வார்த்தைகளையே நாம் வீசிக்கொண்டிருக்கிறோம். நீ எதுவும் பண்ண முடியாது, உன்னால் எதுவும் பண்ண முடியாது, வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்துட்டுரு, நீ இதை பண்ணாத, அதை தொடாத அப்படின்னு மீண்டும் மீண்டும் அவர்கள் மேல் நாம் தரக்குறைவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நாள் ஆன உடனே அவங்க அந்த வார்த்தைகளையே நம்ப துவங்கி விடுகிறார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற பெண்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. தொழிலிலும் வியாபாரத்திலும் ஈடுபடுகின்ற பெண்களின் எண்ணிக்கை 2% மேல் இல்லை, வெறும் 2%தான். ஆனால் மேலை நாடுகளிலே 60%-க்கும் மேற்பட்டவர்கள். ஒரு சில விஷயங்கள் அவங்ககிட்ட நாம் கற்றுக்கிட்டாகணும். சில விஷயங்கள் மன அழுத்தம், மன உளைச்சல் இதிலெல்லாம் நம்மளை பார்த்து அவங்க கற்றுக்கணும். ஆனால் இந்த மாதிரியான தொழில்துறை முன்னேற்றம் இது போன்ற விஷயங்களில் நாம் தான் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கான சுதந்திரம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அளிக்கப்படும் தன்னம்பிக்கை நமது நாட்டில் அளிக்கப்படுவதில்லை. மற்றவர்கள் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல 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 நாமளும் என்ன பண்ணுறோம், அதை அப்படியே உள்ள வச்சு நம்முடைய மன இயக்கத்தின் போதும் அதையே உபயோகம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மன அமைப்பு சிறு சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட நமது வாழ்க்கையே அழித்துவிடும். இந்த சங்கிலி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சங்கிலி தான், ஆனால் அந்த ஒரு சங்கிலி இல்லைன்னா அந்த யானை ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் தூரம் நடக்கலான்னா அந்த ஒரே ஒரு சங்கிலியால் 10 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும். நம்ம நினைக்கலாம் அந்த ஒரு சங்கிலியால் எப்படி சாமி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடும்னு, ஆனால் அந்த ஒரு சங்கிலி 90 கிலோமீட்டர் தூரத்தை நிறுத்திவிட முடியும். உங்கள் மனதுக்குள்ளும் நீங்கள் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கும் சங்கிலிகள், மனச்சங்கிலிகள் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய விதத்திலே பாதிக்க முடியும். இந்த அனாவசியமான மனச்சங்கிலிகளை உடைத்து உங்கள் கட்டுக்களை அறுத்து உங்களை சுதந்திர வானத்திலே இனிமையாக வாழ வைக்கும் சக்தியைத்தான் நாம் குரு என்று அழைக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கைக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் தேவையான அடிப்படை பாடங்களை போதித்து அதை தானும் வாழ்ந்து காட்டி மற்றவர்களை வாழ வைக்கும் உத்வேகத்தை அளிப்பவரைத்தான் குரு என்று அழைக்கின்றோம். அதாவது குரு அப்படிங்கிறவர் வார்த்தையால் மட்டும் சொல்வதில்லை, வாழ்க்கையினாலும் அதை காட்டுகின்றார். குரு என்பவர் வார்த்தையால் மட்டும் சொல்வதில்லை, வாழ்க்கையினாலும் அதை காட்டுகின்றார். வார்த்தையால் மட்டும் சொல்வது முழுமையானதாகாது, வாழ்க்கையினாலும் அதை மக்களுக்கு காட்டுவதுதான் முழுமையாக முடியும். குரு என்பவர்
நமக்குள் எப்போதும் இருக்கும் ஆனந்த நிலையை பற்றி வார்த்தையால் சொல்வது மட்டுமல்லாமல் வாழ்க்கையாலும் விளக்குபவர். அடுத்த கேள்வி, நம்ம மனதில் எல்லாம் எழுகின்ற கேள்வி, குரு இல்லாமலே ஞானம் அடைய முடியாதா சுவாமி? குரு இல்லாமலே வாழ்க்கையை நடத்த முடியாதா? வேற ஒண்ணும் இல்ல, இந்த பாதை இந்த நெடுஞ்சாலையிலே ஒரு நின்று கொண்டிருந்தார். அவர் கேட்டாரு, ஐயா வேலு, அவர் மற்ற இன்னொருத்தர் பார்த்து கேட்டாரு, ஐயா சேலத்திற்கு எத்தனை கிலோமீட்டர்? அந்த கேட்கப்பட்ட நபர் சொன்னாரு, அது உங்களை பொறுத்து தான் அப்படின்னாரு. இந்த கேள்வி கேட்டவருக்கு புரியல, இது என்ன சொல்றீங்க, என்ன பொறுத்துன்னு சொல்றீங்க? இல்லை இந்த வழியா போனீங்கன்னா, நேர் வழியா போனீங்கன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர், ஆனா எதிர் வழியா போனீங்கன்னா 25,000 கிலோமீட்டர், உலகத்தை சுத்தி சேலத்துக்கு வந்து சேருவீங்க, அவ்வளவுதான். முறையான வழியாக சென்றால் அரை மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம், எதிர் வழியாக சென்றால் 30 நாட்கள் ஆகும், 40 நாட்கள் ஆகும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ குரு என்பவர் இந்த நேர் வழியை, எளிமையான வழியை காட்டுபவர். அவர் இல்லாமலும் அடைய முடியும், ஆனால் என்ன பண்ணுவோம், நம்முடைய காலத்தையும் நம்முடைய சக்தியையும் நம்முடைய மனத்தையும் நாம் வீணாக்கி கொண்டிருப்போம். நம்முடைய தியான முகாம்களிலே கலந்து கொள்கிற மக்கள் சொல்கிற முதல் விஷயம், ஐயோ இதெல்லாம் சின்ன வயசுலேயே கிடைக்காம போச்சு, இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுலேயே தெரியாம போச்சு, தெரிஞ்சிருந்தா இன்னமும் பல துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் தடுத்திருக்கலாமே, நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்தி இருக்கலாமே, நம்முடைய வாழ்க்கையை இன்னமும் ஆனந்தமாக வாழ்ந்திருக்கலாமே. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்கிற வியாதிகளை தடுத்திருப்போம். நல்லா தெரிஞ்சுங்க, வியாதிகள் வருகின்றன அப்படிங்கிறது பொய், வியாதிகள் வரவழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறதா மெய். வியாதிகள் வருவதில்லை, வரவழைக்கப்படுகிறது. நீங்க வேண்டி விரும்பி கேட்குறீங்க, ஐயா வந்துருங்க, கொஞ்சம் வந்துருங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இல்லை இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் பல பேருக்கு போய் ஆகணும், எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க, நான் பல பேரை போய் அட்டன் பண்ணி ஆகணும். நீங்க உடனே இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, வந்தே ஆகணும், மற்றவங்களாம் இருக்கிற மாதிரியே என்னையும் ஒரு பார்வை பார்த்துக்கோங்க, கெஞ்சி கூத்தாடி அந்த வியாதி வருவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு, அப்புறம் வியாதி வந்தப்புறம் ஐயோயோ எனக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி வியாதி வரும்னு, வந்த பிறகு பேசி என்ன பண்ணுறது? வருவதற்கு முன்பாகவே தெளிவிருக்க வேண்டும். ஒருத்தர் ஹோட்டலில் போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டார், 10 தோசை 5 வடை 4 இட்லி 4 பூரி, மீதி என்னென்ன உண்டோ மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஒன்னொன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. கடைசியில் அந்த சர்வர் பில் எடுத்துட்டு வந்தார், சாப்பிட்டவர் கேட்கிறார், என்னப்பா நான் பூரி வடையெல்லாம் தான் ஆர்டர் பண்ணேன், பில் ஆர்டர் பண்ணல, ஏன் எடுத்துட்டு வர்ற? ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஆர்டரே பண்ணலனாலும் பில்லு வந்தே தீரும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை நீங்கள் செய்தீர்களானால் நீங்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் வியாதி வந்தே தீரும். அது வருவதற்கான எல்லா செயலையும் செய்துவிட்டு பிறகு வந்துவிட்டதே என்று வருந்துவதில் பயனில்லை. ஆரம்ப காலத்திலேயே இளமை காலத்திலேயே தியானமும் தெளிந்த வாழ்க்கை முறையும், நித்தியம் எது அனித்யம் எது, உண்மை எது உண்மையில்லாதது எது என்று நமக்கு புரிகின்ற தெளிந்த வாழ்க்கை முறையையும் வாழத் துவங்கினோமானால் நமது வாழ்க்கையில் பெரும்பாலான வேதனைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்துவிட முடியும். சாமிகிட்ட வந்து ஒரு பக்தர் சொன்னார், சாமி
பல பேர் எங்கள் ஊரில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க இந்த சாமிகிட்ட போறியோ, அதனால் அவங்க என்ன என்ன கிடச்சிது, அவர் என்ன மாயம் பண்ணுறாரா, மந்திரம் பண்ணுறாரா, அருள்வாக்கு சொல்கிறாரா, இதெல்லாம் கேட்குறாங்க. எதிர்காலத்தை பற்றி சொல்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. சாமி சொன்ன ஒரே பதில், அப்பா இவர் எதிர்காலத்தை பற்றி சொல்லுவார்னு சொல்லாதீங்க, எதிர்காலத்தை மாற்றுவார்னு சொல்லுங்க. எதிர்காலத்தை பற்றி சொல்வதற்கு மரத்தடியில் கிளிஜோசி வச்சு சொல்றாங்கன்னா அது போ அவர் போதும். போய் பாருங்க மரத்தடியில் கிளிஜோ வச்சுக்கிட்டு கிளிஜோசி சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இன்னொரு கூத்து பார்த்தீங்கன்னா, பாவம் அந்த கிளிக்கே அது எதிர்காலத்தை பற்றி தெரியாம தான் கூண்டுக்குள்ள இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம், அந்த கிளியை போய் உட்காந்து ஐயா என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த புண்ணியமானே வீடு கட்ட முடியாமல் மரத்தடியில் உட்காந்து நமக்கு ஜோசியம் சொல்கிறாரு. ஆனால் நாம் எப்போ வீடு கட்டுவோம், நமக்கு அவர் அறிவுரை கொடுப்பார். இந்த கூத்தெல்லாம் என்ன பண்ணுறது, நாமளே என்ன பண்ணுறோம், இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தை பற்றி சொல்வது பெரிய விஷயம் அல்ல, அதை மாற்றுவது தான் மிகப்பெரிய விஷயம். எதிர்காலத்தை மாற்றுபவர் தான் குரு. ஒரு அழகான ஸ்லோகம், அழகான ஒரு சூத்திரம், குரு கீதையிலே இருக்கிற சூத்திரம் என்ன சொல்றார்கள்னா, பிரம்மா கைவலிக்க வேர்வை சிந்தி நமது தலையிலே எழுதுகிற தலையெழுத்தை அவர் கைவலிக்க கைவலிக்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா நம்ம தலைமையில நம்ம தலைவதியை எழுதி வைப்பாராம். தலையெழுத்த அதை பிரம்மா கையாலே எழுதிய தலையெழுத்தை குரு அனாயாசமாக காலாலே அடித்து விடுவார் அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல, நம்முடைய மன அமைப்பையே மாற்றி விடுகிறார் குரு. நம்முடைய மன அமைப்பையே மாற்றி விடுகிறார். நம்முடைய மன அமைப்பு மாறிய உடனேயே துக்கத்தை உருவாக்கும் செயலை நாம் நிறுத்தி விடுகின்றோம். ஏற்கனவே உருவாக்கிய துக்கங்களையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தை பெற்று விடுகிறோம். இது ரெண்டு வந்தவுடனேயே இந்த துக்கம் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் போய்விடுகின்றது. வாழ்க்கை ஒரு புது பரிமாணத்திலே இயங்க துவங்கி விடுகிறது, ஒரு புது முறையிலே இயங்க துவங்கி விடுகிறது. உண்மையான குரு என்பவர் எதிர்காலத்தை கணிப்பவர் அல்ல, எதிர்காலத்தை மாற்றுபவர். எதிர்காலத்தை கணிப்பது குருவின் செயல் அல்ல, எதிர்காலத்தை மாற்றுவதுதான் குருவின் செயல். பல பேர் எங்கிட்ட வர்றதுண்டு, சாமி கொஞ்சம் ஜாதக பொருத்தம் பார்த்து சொல்லுங்க, திருமணம் செய்ய வேண்டும். நான் சொல்றது என்ன பைத்தியக்காரத்தனம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழப்போகிறார்கள், அவர்கள் இருவருடைய மனதையும் பார்த்து ஒருவருடைய மனதிற்கு இன்னொருவரால் ஈடுகொடுத்து வாழ முடியுமான்னு பார்க்கறத விட்டு ரெண்டு பேப்பரை வச்சு ரெண்டு பேருடைய வாழ்க்கையை பற்றி முடிவு பண்ண முடியுமா? ஒரு ரெண்டு பேப்பரை வச்சு ரெண்டு பேருடைய வாழ்க்கையை முடிவு பண்ண முடியும்னா நம்முடைய வாழ்க்கை வெறும் பேப்பருக்கு தான் சமம், எப்படி முடியும்? திருமணத்துக்கு முன்பு சாமி சொல்ற ஒரே மனப்பொருத்தம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இருவரையும் தியானம் செய்ய சொல்லுங்கள், இருவரையும் ஒருவரை பற்றி ஒருவர் வைத்திருக்கும் கற்பனைகளை கீழே போட்டுவிட்டு இனிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் வாழ்வையும் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளும் வாழ்க்கை முறையையும் வாழச் சொல்லுங்கள், வாழ்வினுடைய அடிப்படையான உண்மைகளை அழியுங்கள். உண்மையில பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த துவங்கினாலேயே மக்கள் செல்வ வளத்தோடு வாழத் துவங்கி விடுவார்கள். இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய தியான முகாமில் கலந்து கொண்ட ஒரு அன்பர் வந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், சாமி எப்போ நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சனோ அப்பத்திலிருந்து மாசம் மாதம் 3000 ரூபா அதிகமாக சேமிப்பு செய்ய ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன வேற ஏதாவது புது வேலைக்கு போறீங்களா, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்களான்னு கேட்டேன். இல்லை சாமி, குடிக்கிறத நிறுத்திட்டேன், அதுவே பெரிய வருமானம், என்னுடைய குடிப்பழக்கம் தானா நின்று போயிடுச்சு, அதுவே பெரிய வருமானம், அதுவே மிகப்பெரிய வருமானம், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு உண்மை என்னன்னா, நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட ஒரு உண்மை, உண்மையிலேயே நமது நாட்டில் வறுமை இல்லை. வாழ தெரியாத காரணத்தினாலும், அனாவசியமான கெட்ட பழக்கங்களின் அடிமையாக இருப்பதனாலும்,
முறையாக உழைக்கும் மனநிலை இல்லாததனாலும் தான் நமக்கு நாமே வறுமையை உருவாக்கிக் கொள்கிறோமே தவிர எந்த வளம் இல்லை இந்த நாட்டில். நமது நாட்டில் வறுமை என்பதே இல்லை. வாழத் தெரியாமல், நம்முடைய வளத்தை காத்துக்கொள்ள தெரியாமல் நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்கின்ற துக்கம்தான் வறுமையே தவிர நம்முடைய வாழ்க்கை தன்மையாக வறுமை இல்லை. நாம மற்றவர்களையோ சமூகத்தையோ குறை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஒரு அரசாங்கம் கூட எந்த அளவுக்கு செய்ய முடியும்? அரசாங்கம் செய்தாலும் அதை நாம் வைத்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். பொதுவாகவே நமக்கெல்லாம் இருக்கிற பழக்கம் சமூகத்தை குறை சொல்வது, அரசாங்கத்தை குறை சொல்வது, மற்ற எல்லா மக்களையும் குறை சொல்வது. மற்றவர்களை குறை சொல்வது அப்படிங்கிறதால எதுவும் நடக்க முடியாது. உண்மையில் பார்த்தால் நமக்கு வாழ்கின்ற தெளிவு இல்லாத காரணத்தினால்தான் நாம் நம்மை சுற்றி வறுமையை உருவாக்குகிறோமே தவிர வாழ வேண்டும் என்கின்ற துணிச்சலும் வாழ வேண்டும் என்கின்ற தெளிவும் இருக்கிற நபர்கள் வறுமையினால் பாதிக்கப்படுவதே இல்லை. வறுமை இருக்கிறது அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உங்களை சுற்றி இருக்கின்ற யாரையும் குறை சொல்லாதீர்கள். அரசாங்கத்தையோ, அரசு அலுவலகங்களையோ, சமூகத்தையோ, சமூக பொறுப்பாளர்களையோ, மற்ற துறை மனிதர்களையோ குறை சொல்லாதீர்கள். நமக்குள் இருக்கும் பிரச்சனைகளை ஆராயுங்கள். நமக்குள் ஒரு தெளிவை எடுத்து வாருங்கள். நமக்குள் தெளிவு வரும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஒருவேளை யாராவது உதவி செய்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரும். நமக்குள்ள தெளிவு வரலன்னா யாராவது உதவி செஞ்சா கூட அதை வச்சு வாழ முடியாது. பாருங்க, எத்தனை பேருக்கு லாட்ரி அடிச்சிருக்கு? யாராவது லாட்ரியால பணக்காரனாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்துல எத்தனை இடங்கள்ல லாட்ரி அடிச்சுக்கிட்டே இருக்கு, எவ்வளவு பேருக்கு? யாராவது லாட்ரி அடிச்சு பெரிய பணக்காரனாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு கதை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு இந்த சுண்ணாம்பு காலவாயில வேலை செய்யற ஒரு நபர், அவருக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் லாட்ரியில விழுந்துருச்சு. விழுந்த உடனே அவர் என்ன பண்ணார், முதல்ல பண்ண வேலை ஒரு கார் ஒரு வீடு வாங்கினார். அது மட்டும் பணம் வந்த உடனே சேருகிற அந்த நண்பர்கள் நட்பு அந்த இருந்த சுண்ணாம்பு காலவாயை வித்துட்டார். காலவாய் இருந்தப்பவாவது மாசம் ஒரு 5000 ரூபாய் வருமானத்தோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இது 15 லட்சம் ரூபாய் வந்த உடனே முதல்ல ஒரு வீட்டையும் காரையும் வாங்கிட்டாரு, இருந்த சுண்ணாம்பு காலவாயை வித்துட்டாரு. இதுக்கு மேல நமக்கு எதுக்கு அப்படின்னு அப்புறம் அந்த கூடா நட்பு சொன்னா சேர்ந்தது. பணம் இருந்த பணம் எப்படி கரைஞ்சதுனே தெரியல. வெறும் 6 மாசம்தான் அந்த வீடு கார் எல்லாம் போய் சுண்ணாம்பு காலவாயும் போய் மாசம் வந்துட்டு இருந்த வருமானமும் போய் நடு ரோட்டு கொண்டு நின்றுட்டார். அதுக்கப்புறம் சாமி வந்து பார்த்தார். நான் கேட்டேன், என்னங்க ஐயா இப்பதான் உங்களுக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் லாட்டில வந்ததுன்னு சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அது 6 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு சாமி. அது 6 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு சாமி. வைத்து வாழுகின்ற மன அமைப்பு இல்லாவிட்டால் லக்ஷ்மியே வந்தாலும் கூட நம்மால் வாழ முடியாது. கடைசியில பாத்தீங்கன்னா முதல்ல இருந்த சுண்ணாம்பு காலவாயும் போய் ஜீரோல வந்து நின்னார். அப்புறம் சாமி திரும்ப கூப்பிட்டு அவருக்கு சொல்லி முறையாக அவரை வாழ்க்கையை துவங்க சொன்னோம். அவருடைய வாழ்க்கையை அதற்கு பிறகு முறையாக நடத்த சொன்னோம். அவர் அதன் வாழ்க்கையில் அதுக்கு மேல இயங்க துவங்கினார். அதாவது முறையான வைத்து வாழும் பக்குவம் இல்லை என்றால் லக்ஷ்மி வந்தால் கூட நம்மால் அதை வைத்து வாழ முடியாது, அதை வைத்து நடத்த முடியாது. முறையான பக்குவத்தை நமக்கு அளிப்பவர்தான் குரு. வாழும் வாழ்க்கை முறையை நமக்கு தெரிவிப்பவர்தான் குரு. ஒரு பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம எல்லாரும் இந்த வெளி உலகத்திலே உணவை சம்பாதிப்பதற்கும் உடையை சம்பாதிப்பதற்கும் வீட்டை சம்பாதிப்பதற்கும் மணிக்கணக்கான நேரத்தை செலவிடுகிறோம். ஆனால் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு இனிமையாக வாழறதுக்கான
நம்முடைய மனதை சம்பாதிப்பதற்கு நம்முடைய தெளிந்த மன அமைப்பை உருவாக்குவதற்கு நேரம் செலவிடுவதில்லை.